அன்பு நேயர்களே, வணக்கம். நாளைய தினம் மிகவும் விசேஷமான நாளான பங்குனி உத்திர திருநாள் தான் நம்ம கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விழாக்களும் விரதம் இருக்கிறதும் நம்ம நிறைய தொன்று தொட்டே செஞ்சுட்டு வர்றோம். அந்த வகையில் 12வது மாதமான இந்த பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் இணைகின்ற நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தினத்தில் தான் ராமரும் சீதையும் திருமணம் செய்துகிட்டதா பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆகையாலேயே நாளைய தினத்தில் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நிகழ்கின்ற ஒரு புனிதமான நாளாக அன்றைய நாள் கருதப்படுது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஈஸ்வரனுக்கும் சக்திக்கும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவியானை இப்படி நிறைய கோயில்களில் இந்த தெய்வ திருமணமான திருமண உற்சவங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இதில் முக்கியமாக காஞ்சியில், அதாவது காஞ்சி பேரருளாளன் சன்னதியில் இந்த பங்குனி உத்திர திருநாள் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த வரதராஜ சுவாமி கோயிலில் பங்குனி பல்லவ உற்சவம் அப்படின்னே ஒரு 7 நாள் நடக்குது. இந்த 7வது நாளில் தான் வரதராஜ பெருமாள் சேரக்குல நாச்சியார் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிற அந்த திருமண வைபவத்தோடு இந்த பங்குனி உத்திர நாள் நிறைவு பெறுது. அப்படி அவ்வளவு விசேஷமான இந்த பங்குனி உத்திர திருநாளில் அந்த பெருமாளை நம்ம சேவிக்கிறதால நன்மைகளையும் நிறைய பெருமாளுடைய அருளையும் கடாட்சத்தையும் முழுமையாக பெறலாம். அப்படி முழுமையாக பெருமாளுடைய கடாட்சத்தை பெற இந்த பாடலை பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நம்ம பெருமாளை நினைத்து பாடினால் கண்டிப்பாக அவன் அருள் நமக்கு கிடைக்கும். எம்மனாயன் குலதெய்வமே என்னுடைய நாயகனே, நின் உள்ளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார்? நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பா பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. அதே போல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலையும் இந்த பங்குனி உத்திர திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அன்னைக்கு 63 நாயன்மார்களுடைய திருவீதி உலாவும் நடைபெறுது. ஒவ்வொரு வருஷமும் நாயன்மார்கள் எல்லாமே வந்து சிவனை நோக்கி போக, சிவன் அவர்களை நோக்கி காட்சி தர்ற மாதிரி அன்றைய தினம் மிக சிறப்பாக அங்கே அந்த திருவிழா கொண்டாடப்படுது. அன்றைக்கும் அந்த திருவிழாவினுடைய கடைசி நாள் சிவபெருமான் பார்வதி தேவியை மணக்கின்ற அந்த நிகழ்ச்சியோடு தான் முடிவு பெறுகிறது. ஆகவே ரொம்பவும் சிறப்பு கொண்ட இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு அந்த ஈஸ்வரனை நினைத்து இந்த பாடலை பாடி வேண்ட அவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வேழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, தெல்லாம் அரநாமமே சூழ்கவையக முந்துயர் தீர்க்கவே, சூழ்கவையகம் உந்துயர் தீர்க்கவே
சூத்திர தன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், ராமன் சீதை திருக்கல்யாணம், பரமேஸ்வரன் பார்வதி திருக்கல்யாணம் இப்படி எத்தனையோ புராண கதைகள் நம்ம குறிப்பிட்டாலுமே இன்றளவுக்கும் பங்குனி உத்திரம் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ் கடவுள் முருகனுடைய சிறப்புக்குரிய விரத தினமாக தான் இதை கொண்டாடுறோம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகழை பாடுவதால முருகனுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினை அருள்வாயே. அம்பு விதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி முனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினை அருள்வாயே. அம்பு விதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி முனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. தங்கியதவத்துணர்வு தந்தடிமை பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகரப்பகலும் வந்த சுபரட்சை புரி வந்தடைய புத்தியினை அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகரப்பகலும் வந்த சுபரட்சை புரி வந்தடைய புத்தியினை அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்ற வளர்த்தென் கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்ற வளர்த்தென் கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. குங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே.